இந்த கல்வி கூட பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இருந்தால் தான் பிள்ளைகள் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட இப்போ வந்து வர ஆரம்பிச்சு. கொஞ்சம் அப்படி நம்ம கண்ணை மூடி நம்ம திறந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு வலைக்குள்ள நெட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இதை வந்து எப்படி ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொன்னா, ஏன்னா நான் வந்து இன்டர்நெட் இல்லாத காலத்திலையும் எனக்கு பரிச்சயம் இருக்கு இருந்திருக்கேன். இப்போ இன்டர்நெட் இருக்கிற காலத்திலையும் இன்டர்நெட் கொஞ்சம் பட்டுப்படாம இருக்கிற காலத்திலையும் நான் பார்த்துருக்கிறேன். இந்த இன்டர்நெட் வந்து எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தா, இதில் இருக்கக்கூடிய சில சௌகரியங்களையும் சில நல்ல பக்கங்களையும் நமக்கு ரொம்ப ஃபோகஸ் பண்றாங்க. நான் வந்து ஒரு பணத்தை கொண்டு வரும்போது கையில வந்து கேஷா கொண்டு வரும்போது எனக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கு. கண்டிப்பா அதனால இலக்க நேரிடுகிறது, தொலைஞ்சு போயிருது, அல்லது ஏதாவது அது வந்து சேதம் ஆகிருது. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு எடுத்து பார்த்தா பேப்பர் எல்லாம் மழை பெஞ்சாலே போயிருது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில கார்டு சிஸ்டம் என்பது எனக்கு ஒரு பயன் தருது அப்படின்னு வரும்போது, இந்த நல்ல பக்கங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்றாங்கன்னா அதை ஜனங்களுக்குள்ள அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட், இது நல்லது அப்படின்னு. இப்ப நான் வந்து முன்னெல்லாம் ஒரு வங்கிக்கு போகணும்னா, ஒரு பேங்க்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஒரு பணத்தை நான் போடணும், ஒரு பணத்தை எடுக்கணும்னா மணிக்கணக்கா நான் கியூல நிக்கணும். அங்க வந்து பெரிய ஒரு ஒரு அப்படியே லீவ் போட்டு போற ஒரு வேலை மாதிரியாது. சம்டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பென்ஷனர்ஸ் வந்து பென்ஷன் வாங்குற டைம் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஒரு ஸ்டேட் பேங்க்குள்ள எல்லாம் போகணும், அதுல இருந்து அங்கேயே இருப்பாங்க, அன்னைக்கு நாள் முடியாமலே கூட போயிடும். அப்ப அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில இப்ப நான் வந்து வங்கிக்கு நேரடியா போக வேண்டிய அவசியம் இல்ல, நான் வீட்டுல இருந்தே பணத்தை டெபாசிட் பண்ண முடியும், வீட்டுல இருந்தே பணத்தை வந்து வித்ட்ராயல் பண்ண முடியும். இந்த மாதிரியான வசதிகள் எனக்கு கொடுக்கும் போது என் கையிலேயே இருக்கு அந்த வசதி, நான் நினைச்ச நேரத்துல இடத்துல நான் செய்யலாம். ஒரு காரியத்தை நான் வந்து இப்ப ரீசார்ஜ் பண்ணணும்னா ஒரு இடத்துல போய் நான் நிக்க வேண்டியதில்லை, என்னுடைய போன்ல இருந்தே நான் அந்த காரியத்தை பண்ணி கொள்ளலாம். அது மாதிரி என்ன செஞ்சிருக்கு, இந்த இன்டர்நெட்டை மையப்படுத்தி எல்லா காரியங்களையும் சுலபமாக்குவதற்கு உண்டான வழிகள் இருக்கு அப்படிங்கறத வந்து முதல்ல நமக்கு அதை கொண்டு வராங்க. அப்ப நான் பாக்குறேன் என் பக்கத்துல இருக்கனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமா அவன் ரொம்ப ஈஸியா கடந்து போற காரணம் வந்து இந்த இன்டர்நெட்டை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி தன் வாழ்க்கையை நகர்த்துவது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, எனக்கு அது புரியாட்டா கூட நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுறேன். தள்ளப்பட்ட நான் இருந்தா தான் இனிமேல் நான் செய்ய முடியும், இல்லாட்டி நான் போய் மணிக்கணக்கு அங்க காத்திருக்க முடியாது. இங்க இருக்கிறவன் அவனே செய்யறான். முதல்ல நான் வந்து முதல் ஸ்டெப்ல என்ன செய்வேன்னா, எனக்கு தெரியாம இருக்கும்போது தெரிஞ்சவற்றை கொண்டு கொடுத்து இந்த பணத்தை எப்படியாவது பேங்க்ல வந்து அனுப்புங்க அல்லது செய்யுங்கன்னு. அப்ப அவரே என்ன செய்யறாருன்னா, கொஞ்சம் வந்தோடனே நீயே வந்து அதை கத்துக்கொள்ளலாமேப்பா, ஒரு போன் வாங்கு, அதுல வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை கொடு, பேசு அப்படின்னு அந்த வாழ்க்கையை சுலபமாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது கீழ் மட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல கூட இந்த இன்டர்நெட்டினுடைய அந்த பாதிப்பு தாக்கம் என்பது தீவிரமா வந்துச்சு.